ஓம் நம சித்தேவியா ஓம் நம சித்தேவியா அவரோட முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உள்ளத்தே உள்ளது மலர் மிசை ஏறினால் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் ஆதீஸ்வர பகவானுக்கு நமோஸ்து 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 மக்கள் வாழ்வை மலர செய்யும் கற்பகங்கள் மறைந்தன மண்ணுயிர்கள் யாரும் துயர கடலில் ஆழ்ந்தன திக்கில்லாத மக்கள் எல்லாம் திகைத்து நின்றனர் திசையில் வாழும் மக்கள் எல்லாம் ஏகம் கொண்டனர் சக்கரம் போல் சுழலும் காலம் நிலையை எண்ணினர் சலித்து வாழ்வை வழியை எண்ணி வழியை மிஞ்சினர் மக்கள் வாழ்வை மலர செய்யும் கற்பகங்கள் மறைந்தன மண்ணுயிர்கள் திக்கில்லாத மக்கள் எல்லாம் திகைத்து நின்றனர் திசையில் வாழும் மக்கள் எல்லாம் ஏகம் கொண்டனர் சக்கரம் போல் சுழலும் காலம் நிலையை எண்ணினர் சலித்து வாழ்வை வழியை எண்ணி வழியை மிஞ்சினர் எப்பொறுமை நிகழும் என்று இயற்கை உணர்த்துமே எப்பொறுமை நிகழும் என்று இயற்கை உணர்த்துமே அந்த ஆதி பகவன் இயற்றி வைத்த இயற்கை கேளுமே அயோத்தியை ஆண்ட மன்னன் மருதரி மகனார் அவன போற்றாட்சி பெற்றார் பிஷபதேவரே தயா உள்ளம் கொண்ட மகான் தலையை நோக்கினார் தாமதம் இல்லாத மக்கள் துயரை போக்கினார் அரச உலகராய் பலரை நாட்டினார் அன்று அவருக்கு அவர் உரிய தொழில் முறையை காட்டினார் அருளறம் பிறந்த இந்த அரிய நாட்டையே அருமை மகன் பரதனுக்கு பக்கம் சூட்டியே கருணையாற்றி புரிய மன்னர் கடமை உணர்த்தினார் கருத்து கொண்ட பவனேரியை கருகி பற்றினார் சுவாது மன்ன துறவர அவசராயினார் ஏற்ற கையிலை மலையை உலக உருவமாயினார் மக்கள் தேற்றிருக்கும்